ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஷ்மீர் மாநிலம் இந்தியாவுக்கா இல்ல பாகிஸ்தானுக்கா அப்படின்னு பல வருஷங்களா பிரச்சனை நடந்துட்டு வருது. காஷ்மீர் எல்லைப்பகுதியில நிலப்பகுதி ஆக்கிரமிக்கப்படுதலும் இதனால ரெண்டு நாடுகளுக்கிடையே ராணுவ துப்பாக்கி சூடுதலும் இரு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தை, இந்த மாதிரி பல வருஷங்களா இந்த காஷ்மீர் சர்ச்சையானது நடந்துட்டு வருது. இது குறித்து பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஃப்ரிதி ட்விட்டரில் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா காஷ்மீரை ஆக்கிரமிச்சிருக்கிறதாகவும் இதனால காஷ்மீர் எல்லை பகுதியில் ராணுவ துப்பாக்கி சூடுதலும் நிறைய மக்களும் ராணுவ வீரர்களும் இறக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் காஷ்மீர் எல்லை பகுதியில் நடந்துட்டு வருது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம் தருது அப்படின்னு தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இதற்கு நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கபில் தேவ், கௌதம் கம்பீர், விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ இந்திய கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவும் அந்த கருத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காண்டி விளையாட போகிறாங்க. சுரேஷ் ரெய்னாவை சின்னத்தல ரெய்னா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு போட்டின்னு வந்துட்டா ரொம்ப அதிரடியாக விளையாடுவாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பயிற்சி எடுத்தப்ப கூட அந்த பயிற்சியில கூட சுரேஷ் ரெய்னா நிறைய சிக்ஸர்ஸ் அடிச்சு அதிரடியா விளையாண்டிருப்பாங்க. இவங்க இந்த கருத்துக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பகுதி, இங்க எங்களோட நிறைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க, இந்தியா விரும்புறது அமைதியைதான், வன்முறைய இல்ல. காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வர தீவிரவாதத்தையும் போரையும் நிறுத்துமாறு அவர்களிடம் அஃப்ரிடி வந்து போய் சொல்லுவாங்க நம்புறேன் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.